நஞ்சை விருந்து. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சைனீஸ் பாருங்க, ஒரு 10 வகையான சைனீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கூட சொல்லலாம். ஒரு விருந்துக்கு தாங்க வந்திருக்கோம், நஞ்சை விருந்து. ஆக்சுவலா வந்து இந்த நஞ்சை விருந்து அப்படிங்கிறது ரொம்பவே கோயம்புத்தூர்ல ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான ஒரு பஃபட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இங்க வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா உங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பத்தி பாத்தீங்க அப்படின்னா, நஞ்சை விருந்து அப்படின்னாலே வந்து ஒரு பஃபட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. சோ இப்போ அவங்க அது பண்றதுல பஃபட்டை தவிர உங்களுக்கு அலக்காட் பண்ணும், அதாவது நீங்க வேணுங்கிற ஐட்டம் வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் வந்தோம் அப்படின்னா அது 2-3 பேர் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் சாப்பிடுவாங்க, பஃபட் அளவுக்கு வந்து குவான்டிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா மெனு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதுல வந்து நஞ்சு விருந்து அப்படிங்கிறது நான்வெஜ் விருந்து மட்டும் கிடையாதுங்க, வெஜ்ஜுக்குமே ஒரு விருந்து வந்து உங்ககிட்ட இருக்கு. வெஜ்ஜில் டோட்டலா 27 ஐட்டத்துக்கு மேல இவங்க வச்சிருக்காங்க. அது போக சைனீஸ் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் பெப்பர் சிக்கன், ஸோ அதுக்கப்புறம் ஹனி சிக்கன், கார்லிக் சிக்கன், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சைனீஸ் ஐட்டம் வச்சிருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, ஃபிஷ் பெப்பர், உங்களுக்கு மஞ்சள் இருக்கு, நிறைய ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் ஃபாலோ வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கப்பே வந்து செம்மையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துறேன்ப்பா, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த கோழி, அந்த கோழி ரசம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஒரு காரசாரமாக ஒரு நல்லா மிளகெல்லாம் தூக்கலாக போட்டிருக்காங்க. வந்து நம்ம இந்த விருந்து செட்டப்பில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இலையில் எல்லா ஐட்டத்தையும் நிரப்பிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டம் நிரப்பும் போதே நமக்கு அவ்வளோ டெம்ப்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இல்லாதமே இல்லை, அதாவது முட்டை இருக்குது, மீன் இருக்குது, சிக்கன், மட்டன், எல்லா ஐட்டம் உங்களுக்கு இருக்குது. காடை கூட உங்களுக்கு இருக்குது. என்னென்ன இருக்குது ஐட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மெனுவில் மெயினே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸ் தான் சொல்லலாம். சைனீஸ் பாருங்கள், ஒரு 10 வகையான சைனீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரை இருக்குது உங்களுக்கு. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு இருக்குது. அடுத்தது காடை ட்ரை உங்களுக்கு வந்து, காடை வறுவல் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். நீங்கள் தாராளமாக எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சிக்கன் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் சிக்கன் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல். இப்போ அடுத்தது வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம், அதாவது இங்கே நஞ்சு விருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கறி இருக்குது. நான் நார்மலாக மற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாத்து வறுவல் இருக்கும், அதேமாதிரி முயல் வறுவல், வான்கோழி வறுவல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெய்லி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தலைக்கறி வறுவல் கிடச்சிருக்கு. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடல் வறுவல். ஸோ அடுத்தது மட்டன் வறுவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல். நார்மலாக வீட்டில் ரத்த பொரியல்லாம் வந்து சில பேர் வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க, பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்துக்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 10 வகையான சைனீஸ் இருக்குது, வித் எக்கோடு உங்களுக்கு இருக்குது. சிக்கன் பிரியாணி, பிரியாணிலே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். பீஸில் அப்படியே கரையுது, மாவாக கரையுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலும்பு குழம்பு, உங்களுக்கு சிக்கன் எலும்பு குழம்பு உங்களுக்கு வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க. இப்போ 10 ஐட்டம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஐட்டம் தவிர இன்னுமே உங்களுக்கு ஐட்டம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸுக்கு உங்களுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், தயிர், அந்த மாதிரி இது தவிர அடிஷ்னலாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஐட்டம் தான் நீங்கள் அன்லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். வயிறு நிறைய வரைக்கும் உங்களுக்கு பரிமாறிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்குங்களை கவனிக்கிற மாதிரி தான் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து டேபிளில் பார்த்தேன், அவங்க வந்து ஒரு முகம் சொல்லிக்கிறதோ அது நல்லா இல்லை. எவ்வளோ ஐட்டம் கேட்டாலும் திரும்ப திரும்ப வந்து அவங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிற இலையில இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். அந்தளவுக்கு தான் வந்து எங்கள் குவாலிட்டி ஆகட்டும், 10 டிஷ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு குவாலிட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரை பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நெத்திலி ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெத்திலி ஃபிஷ் பாருங்க, ஆக்சுவலாக நல்லா பெரிய சைஸாகவே உங்களுக்கு இருக்குது. நெத்திலி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு முறுக்கு மாதிரி வந்து அப்படியே
ஒரு முள் இருக்குமான அப்படிங்கிற பயம்ல இல்லை. குழந்தை வீட்டில் இருக்கும்போது ஃபிஷ் எல்லாம் வந்து உங்களுக்கு முள் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற இருக்கும். நெத்திலி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் குழந்தைங்க அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து போயிடலாம். பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸில் ஒரு அசத்தலான ஒரு பிரியாணி ஸ்மெல்லே வந்து இப்படி ஆள தூக்குது. ஆக்சுவலாக உள்ள என்ட்ரன்ஸில் நான் உள்ள வந்தோன்னே எனக்கு இந்த பிரியாணி ஸ்மெல் தான் அடிச்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் அப்போ தான் ஆக்சுவலாக தம் உடச்சிட்டு இருந்தாங்க. ரைஸே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதில் உங்களுக்கு பீஸ்லாம் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீஸாகவே உங்களுக்கு இருக்குது. நல்லா உங்களுக்கு அதுவே நல்லா உங்களுக்கு குக்காக இருக்குது. ஸோ அதுவும் ப்ளஸ் குழம்பு கொஞ்சம் தொட்டுக்கிறேன், அதோட ரைத்தா கொஞ்சம் தொட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி நஞ்சி விருந்து சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நாள் ஐ திங்க் ஒன் இயர் இருக்கு நினைக்கிறேன். ஸோ நஞ்சி விருந்து ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க யார் வந்தாலும் ஒரு காரம் இருக்கும், அதாவது வயிறு வந்து ரொம்ப குண்டாயிரும், இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு வயிறு இதாகிடும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பிரியாணி சாப்பிட்றது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து காரசாரமாக இருக்கும், இது வந்து கரெக்டாக அளவான காரத்தில் நல்ல ஒரு ஸ்பைஸ்னஸ் கூட இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒயிட் ரைஸே போக மாட்டேன்னாட்டுருக்கு, பிரியாணி சைனீஸே ஃபுல்லாக முடிச்சுருந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது டொமேட்டோ சிக்கன். ஸோ டொமேட்டோ சிக்கன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே குக்காக இருக்குது. ஸோ அந்த கலர் ஃப்ளேவரிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமேட்டோக்கான அந்த ஃப்ளேவரிங் அப்படியே வந்து ஆப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மசாலா தான் மெயின். ஆக்சுவலாக இவங்க மசாலா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குக் பண்ணும்போதே ஆக்சுவலாக வந்து ஒரு ஐட்டம் நான் கூட நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். குக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் உங்களுக்கு கோகோனட் ஆயில் வந்து அவங்க வந்து மறைச்சிக்கிறேன். அந்த கோகோனட் ஆயில் தான் வந்து பியூராக வந்து மேக் பண்ணுறாங்க. அதுவும் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா, இவங்களோட ஸ்பெஷலே ஆக்சுவலாக அதுதான். சில டொமேட்டோ சிக்கன் அந்த பேருக்கு தவிர வந்து அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. எல்லாமே எப்படி நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் சிக்கன். நார்மலாக வந்து சிக்கன் வந்து வீட்டில் வந்து ஒரு சிக்கன் ஒருபோல் சிக்கன் மசாலா சிக்கன் சிந்தாமணி அந்த மாதிரி ஒரு நார்மல் ஐட்டம் சாப்பிட்டவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது வந்து மின்ட் சிக்கன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மின்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணிடலாம். செமையாக இருக்கு. அச்சனம் இந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த சிக்கன் வந்து நம்ம ஃபைனலாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக புதினா பொதுவாக வந்து ஜீரணமாகிறது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ டைஜஷனுக்காக நம்ம வந்து ஃபைனலாக இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கூட சொல்லலாம், நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், நாட்டுக்கோழி வறுவல் அப்படியே அந்த பீஸ். நாட்டுக்கோழி நார்மலாகவே வந்து உங்களுக்கு குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நல்லாவே டைம் எடுத்து குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த பீசஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே உடையுது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு டொமேட்டோ சிக்கன் அண்ட் மின் சிக்கனோட எனக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து ஃப்ரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட்லெலாம் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த டைட்டிலாம் வந்து நமக்கு வந்து ஒயிட் ரைஸோடு நம்ம கஞ்சி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு போயிடலாம். டுடே ஸ்பெஷல் தலைக்கறி. பாருங்கள் தலைக்கறிலாம் வந்து சில இடத்துல மட்டும்தான் நல்லாயிருக்கும், செய்ய தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்மெல் அடிச்சிடும். அப்பா கரையுது, அப்படியே அல்வா தூக்கு போகிற மாதிரி போகுது. ஆக்சுவலி தலைக்கறி நல்லா பயங்கரமாக வந்து குக்காக இருக்குது. திரும்ப திரும்ப நேரமாக வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து குடல். குடலில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்க்கும்போதே டெம்ப்டர் அளவுக்கு தான் வந்து குக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஐட்டம் ஆச்சுலாம் டேஸ்ட் பண்ணிட்டேன், எதுவுமே வந்து ரொம்ப ஒரு காரமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல், எந்த ஃபீல் எந்த ஐட்டமே எனக்கு கொடுக்கல. அந்தளவுக்கு வந்து ஒரு மைல்டாக ஒரு அளவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வறுவல். மட்டன் வறுவல் பாருங்கள், என்னடா சிக்கனில் தான் வந்து ஃபுல்லாக வந்து கிடையாது போது மட்டனில் அப்படியே உதிரி உதிரியாக உதிருது. இங்கே பாருங்கள் மட்டன்லேயும் நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிடறேன். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வறுவல் மட்டன் வறுவல் எனக்கு எது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது நினைக்கிறேன். ரிப்பீட் மோடில் போயிட்டே தான் இருக்கும். காடை காடை பார்க்கும்போது நம்ம வந்து உயிரோடு இருக்கும்போது காடை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். பட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படா சாப்பிட்டு முடிக்கலாங்கிற அளவுக்கு தான் வந்து அந்த ட்ரை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ குட்டி ஒரு கிரில்லுன்னு கூட சொல்லலாம். காடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து நெத்தில் ஃப்ரை தான் அவங்களுக்கு மாதிரி நீங்கள் வந்து கிடக்கிற கிட்ட அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். எலும்புலாம் அப்படின்னு உருக்கிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரத்தப்பொரியல். ரத்தப்பொரியல் நிறையவே சின்ன வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா ஃபுட்பா சமையல் பொடி பொடியாக பண்ணிடுறாங்க பாருங்கள். ரத்தப்பொரியல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். நம்ம வீட்டிலலாம் வந்து ரெகுலராக வச்சு சாப்பிடணும். குழந்தைகள் வந்து ஆரம்பமாக கொடுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஒரு கெடா விருந்துக்கு வந்த ஒரு பிடிதான் எனக்கு தெரியுது. கெடா விருந்து கூட இவ்வளோ ஐட்டம் போடுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து நஞ்சி விருந்து வந்து இவ்வளோ ஐட்டத்தை கொடுத்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டாக கொடுக்குறாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரீசனான ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு டிஷ் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட இவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு வந்து
ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், டபுளாக தான் கொடுக்கணும். அந்தளவுக்கு வந்து ஒரு குவான்டிட்டியாக இருக்கும், ஒரு ஐட்டம் ஆகும், அந்தளவுக்கு நிறையா இருக்குது. மெயினாக வந்து நன்றி விருந்து சொல்லணும் அப்படின்னா, டைமிங் வந்து நீங்கள் வந்து மதியம் 12:00 ஈவினிங் 4:00 இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சார் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 10 பேர் 15 பேர் வந்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறது எல்லாமே அன்லிமிட்டு. ஸோ ப்ரீ புக்கிங் நீங்கள் டேபிள் புக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:00 மேலே வந்து இது வந்து டைனிங் கிடையாது, டேக்அவே உங்களுக்கு இருக்குது, டேக்அவே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை தவிர வந்து